ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் மாமன் டாட்டர் சேனல். நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என் பொண்ணோட ரெக்கார்ட் நோட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அவங்க வந்து ரெக்கார்ட் வந்து சப்மிட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ரெக்கார்ட் நோட்டு தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து 12th வந்து போகிறாங்க. ஸோ படிச்சிட்ருக்காங்க. இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு பப்ளிக் இருக்குது. ஸோ இருக்கும் ரெக்கார்ட்லாம் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் தான் சொன்னேன், இது அப்படியே நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேம்மா அப்படின்னேன். ஸோ எனக்கு டைம் இல்லாதனால நான் அவங்கள எடுக்க சொன்னேன். ஸோ என் பொண்ணு தான் இந்த வீடியோ வந்து எடுத்தது. ஏன்னா நான் சமைச்சிட்ருந்தேன், இன்றைக்கே ரெக்கார்ட் சப்மிட் பண்ணணுமா, கொஞ்சம் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா, எனக்கு டைம் இல்லை, எனக்கு சமையல் வேலை இருக்குது, நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து பாப்பா தான் எடுத்திருக்காங்க. நிஜமாகவே ரொம்ப சூப்பராக வந்து ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து இந்தளவுக்குலாம் பண்ண தெரியாது. எனக்கு ஏதோ சுமாராக பண்ணுவேன், எம்ப்ராய்டிங் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த டிசைன் பண்ணி வந்து எம்ப்ராய்டிங் வந்து பண்ணுவேன். ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேலண்டடாக பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து வரைஞ்சிருந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து இது அப்படியே ரொம்ப நேச்சுரலாக வரைஞ்சிருக்காங்க. ட்ராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போதுமே வந்து ஒரு அவங்களோட ஃபோட்டோவே அப்படியே நேச்சுரலாக வரைஞ்சிருப்பாங்க. ஸோ இது நம்ம கர்ஸ் டெய்லர் சேனலில் கூட நான் ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருக்கிறேன், அவங்களோட ஃபோட்டோவை அப்படியே வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னே ஒரு ட்ராயிங் நோட்டே இருக்குது, அந்தளவுக்கு வரைஞ்சி வச்சுருக்காங்க. இப்போ வந்து 2 வருஷமாக அவங்க +1 +2 போகும்போது அவங்களுக்கு டைம் கிடையாது. அதனால் டைம் இல்லாதனால வரைகிறதே வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நேரம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த டைம் இந்த ரெக்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நோட்டுமே ரொம்ப சூப்பராக முடிச்சுருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் நீ எடுத்து வைமா, இது ஒரு ஞாபகார்த்தமாகவும் இருக்கும், ஒரு வீடியோ போட்டால் மாதிரியும் இருக்கும், ஒரு ஞாபகார்த்தமாகவும் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க. ஸோ நல்லா வந்தவும் படிப்பாங்க, வந்து படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. நானும் வந்து அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு தான் வந்து எனக்கும் ஒரு ஆசை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது இந்தளவுக்கு ஒரு நுணுக்கமாக இவ்வளோ தெளிவாக புக்கில் இருந்தால் கூட இந்த அளவுக்கு இருக்கு தெளிவாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து வரைஞ்சிருந்தாங்க. எந்த ப்ராக்டிஸ் போகல, எந்த கிளாஸ் எதுவுமே போனதில்லை. ஏன்னா போகிறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது. 10th படிக்கும்போதும் சரி, இப்போ +1 +2 படிக்கும்போதும் சரி, வந்து டைமே கிடையாது. லீவில் கூடமே வந்து என்கிட்ட டெய்லரிங் கிளாஸ் தான் வந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை கூட நான் வீடியோவில் கூட போட்டிருப்பேன், பாப்பா தைச்ச ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி டேபில் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் வந்து அவங்கள வேறு ஏதாவது கோர்ஸ் வந்து லீவில் சேர்க்கணும் அப்படின்ட்டு தான் நானும் யோசிச்சிட்ருக்கிறேன். இது வந்து ட்ராயிங்க்கு வந்து இந்தளவுக்கு இவங்க மெனக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு சின்ன விஷயமும் டைம் ஆனாலும் பரவாயில்ல, ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து அதை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உண்மைக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, நம்ம பிள்ளை இந்த அளவுக்கு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர ஃபோக்கஸ்டு, நல்ல இது படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ட்ராயிங் பண்ணுறது எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுல வந்து எங்கள் பெரிய பொண்ணு சூப்பராக செஞ்சுருவாங்க. வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து புக்கில் இருந்தது, என்கிட்ட காட்டினாங்க, அம்மா புக்கில் இருந்ததுமா இது நான் வரைஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புக்கில் இருந்ததை விடவே இவங்க வரது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.